வயசுல இருந்தே இப்போ காலேஜ் அட்மிஷன்ஸ் முடிக்கலாம். வேல்ஸ் இன்ஸ்டிடியூட் வழங்கும் பிளாக் ஷிப் எடுஜி இந்தியாவின் முதல் விர்ச்சுவல் எஜுகேஷன் எக்ஸ்போ ஆகஸ்ட் 24, 25 மற்றும் 26 பவர்ட் பை ஞானமணி எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அசோசியேட் ஸ்பான்சர்ஸ் சாய்ராம் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ரெவா இன்டர்நேஷனல் காலேஜ் சங்கர் ஐஎஸ் அகாடமி கிரஷன் ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர் டால் புக்கிங்கு 9566811811 9626555624 உடனே கால் பண்ணுங்க. பிஜேபி வந்ததற்கு அப்புறமே இந்த நாட்டிற்கு ஒரே ஒரு மொழி, இந்தியாவை சேர்ந்த மொழி, இணைப்பு மொழியாக இருக்க வேண்டும், அது இந்தியாகத்தான் இருக்க முடியும் என்ற உணர்வு அவர்களிடம் இருக்கின்றது. நாடாளுமன்றத்தில் வந்து இந்தி தெரியாதவங்க வந்து தங்களுடைய தாய்மொழியில் பேசும்போதோ ஆங்கிலத்தில் பேசும்போதோ இந்தியில் உடனடியாக மொழிபெயர்க்கிறதும், அதே மாதிரி இந்தியில் பேசும்போதோ ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கிறதும் ஏன் நடக்குது? ஏன் அப்போ நாடாளுமன்றத்தில் நிப்பாட்டிட வேண்டியது தானே, இந்திய தெரியாமல் வெளியில் போங்கன்னு சொல்லக்கூடிய தைரியம் உங்களுக்கு இருக்கா? எல்லாரும் ஒரே மொழியைத்தான் பேச வேண்டும் என்ற திணிப்பு, மொழி திணிப்பு நடக்க முயற்சிப்பார்கள் என்றால் இந்த நாடு ஒரு நாடாக இருக்க முடியாது. ஆங்கிலம் வந்து ஒரு அடிமைப்படுத்தப்பட்ட ஒரு மொழிங்க, அந்த மொழி தெரிஞ்சு வச்சுக்கிறீங்க, ஏன் இந்தியாவில் இந்தி தெரிஞ்சு வச்சுக்க மாட்டீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறாங்க. தமிழும் நம்முடைய மொழிதானே, இந்திக்கு 100 கோடி ரூபாய் கொடுக்கும் நீங்கள் தமிழுக்கும் அதே மாதிரி கொடுத்திருக்க வேண்டுமே. அப்படி கொடுத்தால் தானே நீங்கள் எல்லோரையுமே சமமாக நடத்துகின்றீர்கள் என்று நாங்கள் நம்ப முடியும். என்ன தவறு இருக்கிறது? அந்த பெருமை எங்களுக்கு மட்டும் உரித்தானது இல்லையே, இந்திய நாட்டிற்கே உரித்தானது. மாநில மொழிகளை ஊக்குவிக்க முடியும் நீங்க நினைக்கிறீங்க? ஒரு ஆட்சியாளர் பாருங்க, மாநில மொழிகளை ஊக்குவிக்கணும் சொல்லி பார்த்தா தமிழக அரசு மாதிரி ஒரு மோசமான அரசு நம்ம பார்க்கவே முடியாது. இப்ப நீங்க ஆங்கில வழியில படிப்பதையே தவறு அப்படின்னு சொல்றீங்க, அது படிக்க வேண்டாம்னு சொல்றீங்க. ஆமா, ஆங்கிலம் ஒரு மொழியாக மட்டும்தான், ஆங்கிலம் ஒரு மொழியாக மட்டும்தான் மிகச்சிறந்த முறையில் பயிற்றுவிக்கப்பட வேண்டும். இப்ப பொறியியலா இருக்கட்டும், மருத்துவத்துறையா இருக்கட்டும், எல்லா துறைகளா இருக்கட்டும், ஆங்கிலத்துல நீங்க தேடினீங்கன்னா ஒரு ரெஃபரன்ஸ் புக் உடனடியா கிடைச்சிருது. ஆனா தமிழ்ல கிடைக்குமா? தமிழுக்கான வாய்ப்புகள் இருக்கு, அதை உருவாக்குவதற்கு இத்தனை ஆண்டு கால அரசு தவறு விட்டது நீங்க நினைக்கிறீங்களா? தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய கொடி பறக்குது நிகழ்வில் நடந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி மரியாதைக்குரிய திரு பாலச்சந்திரன் அவர்கள். ஐயா வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேங்க. மகிழ்ச்சி மகிழ்ச்சி சார். ரொம்ப ஒரு நெடிய கேப்க்கு பிறகு நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். இந்த விவாதத்தின் மூலமா சந்திப்பது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். சந்திப்பதில் தொடர்ந்து சமூகத்துல பாத்தீங்கன்னா மொழி குறித்தான சிக்கல்கள் தமிழக அளவில் இந்திய அளவுல ரொம்ப ஒரு பேசுபொருளாக மாறிக்கிட்டு இருக்கிறத நீங்களே ஒரு முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரியா பார்த்துருப்பீங்க நான் நம்புறேன். அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா சமீபத்துல ஒரு சிக்கல் நடந்துச்சு. மத்திய ஆயுஷ் அமைச்சகத்தினுடைய ஒரு கூட்டத்துல வந்து ஆயுஷ் செயலர் வந்து சொல்றாரு, இந்தி தெரியலன்னா வெளியே இருங்க அப்படின்னு கூட்டத்திலேயே அப்படியே பேசுறாரு. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சலசலப்பை உருவாக்கி இருக்கு. ஆனா தொடக்க புள்ளி இதுதான்னு பாத்தீங்கன்னா கிடையாது. அதற்கு முன்பாகவே ஒரு சில வாரங்களுக்கு முன்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் அம்மையார் கனிமொழி எம்பி அவர்கள் ஏர்போர்ட்ல ஒரு சர்ச்சைக்குரிய விஷயம் நடந்ததை வந்து பதிவு பண்ணாங்க. அதுவும் ஒரு பேசுபொருளாக பூதாகாரமாக வெடித்தது. தொடர்ந்து இது போன்ற மொழி திணிப்புல மத்திய அரசு ஈடுபடுறாங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருந்துகிட்டே இருக்கு. முதல்ல இந்த சர்ச்சை எப்படி பாக்குறீங்க? அதன் பிறகான இந்தி மொழி திணிப்பு பத்தி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க சார். இந்த சர்ச்சை மிக துரதிருஷ்டவசமானது. அந்த செயலர் வந்து சொல்லியிருக்கிறாரு, இல்லை என்னுடைய இதை வந்து ட்விஸ்ட் பண்ணிட்டாங்க, ட்வீக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. ஆனால் இந்து பத்திரிகை வந்து அவர் சொன்னதையும் சொல்லி அதுக்கப்புறம் சொல்லியிருக்காங்க, அப்படி ட்வீட் பண்ணுறதுக்கான ட்விஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் எதுவுமே கிடையாது, அது நேரடி ஒளிபரப்பில் இருந்து கொடுத்த அவர் பேசுனது வந்து அங்கே பதிவாயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது மிக மிக வருத்தத்திற்குரிய, நிச்சயமாக கண்டனத்திற்குரிய ஒரு செயல். இந்த நாடு வந்து எல்லோருக்கும் பொதுவானது, இந்தி பேசுவோர் மற்றும் பொதுவானது அல்ல. இந்தி ஆங்கிலம் தான், இந்தி தெரியாதவர்கள் விரும்பும் வரை ஆங்கிலம் ஆட்சி மொழியாக தொடரும் என்று நாடாளுமன்றத்தில் இந்த நாட்டின் முதல் பிரதமர் திரு ஜவஹர்லால் நேரு அவர்கள் வாக்குறுதி அளித்தார். அந்த வாக்குறுதி அந்த வாக்குறுதியை மீறுவதற்கு பல சந்தர்ப்பங்கள் முயற்சிகள் நடந்திருக்கின்றன. 1964-65 லால் பகதூர் சாஸ்திரி இருந்த பொழுதே இந்தி மட்டும்தான் ஆட்சி மொழியாக இருக்கும் என்று அறிவிக்கப்பட்டது. ஆனால் அதன்பின் விளைந்த செயல்களை கண்டு மைய அரசு பின்வாங்கிவிட்டது. அதுக்கு பின்னால் இந்த வெகு தீவிரமான எந்த ஒரு செயலும் இல்லாமல் இருந்தது.
ஆனால் இன்று மறுபடியும் இன்றைய 2014 பிஜேபி வந்ததற்கு அப்புறமே இந்த நாட்டிற்கு ஒரே ஒரு மொழி, இந்தியாவை சேர்ந்த மொழி, இணைப்பு மொழியாக இருக்க வேண்டும், அது இந்தியாகத்தான் இருக்க முடியும் என்ற உணர்வு அவர்களிடம் இருக்கின்றது. அதன் காரணமாக இந்த திணிப்புகள் நடப்பதற்கான முயற்சிகள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. இல்ல, குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த அமைச்சகத்தினுடைய இந்த கூட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா அவர் சொல்லியிருக்கிறாரு, ஆன்லைன் வகுப்புல வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க, அந்த கேள்விக்கு வந்து விடையளிக்காம மிரட்டி இருக்கிறாங்க அப்படின்னு தமிழகத்தை சேர்ந்த மருத்துவர் சவுந்தரபாண்டியன் வெளிப்படையாக பிபிசிக்கே வந்து பேட்டி எல்லாம் கொடுத்திருக்கிறார். அப்படின்னும் போது மத்திய அரசுக்கு ஒரு கொள்கை இருக்கிறது, மத்திய அரசின் துறைகளில் செயல்படக்கூடியவர்களும் அந்த கொள்கையை உள்வாங்கிக் கொண்டு அதை வந்து செயல்படுத்த நினைக்கிறாங்களா, அப்படி புரிஞ்சுக்கிறதா? இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லை, இப்படி வந்து நீங்க இந்தி தெரியாதவங்க வெளியேறுங்கன்னு சொன்னாங்கன்னா, நாடாளுமன்றத்தில் வந்து இந்தி தெரியாதவங்க வந்து தங்களுடைய தாய்மொழியில பேசும்போதோ ஆங்கிலத்தில் பேசும்போதோ இந்தியில உடனடியாக மொழிபெயர்க்கிறதும், அதே மாதிரி இந்தியில பேசும்போதோ ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கிறதும் ஏன் நடக்குது? ஏன் அப்ப நாடாளுமன்றத்தை நிப்பாட்டிட வேண்டியதானே, இந்தி தெரியாமல வெளியில போங்கன்னு சொல்லக்கூடிய தைரியம் உங்களுக்கு இருக்கா? அதனால இது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு செயல். இந்த நாடு வந்து ஆங்கிலத்தில் வந்து சொல்லுவாங்க, இந்தியாவில் வந்து யூ கேன் ஹேவ் யூனிட்டி ஆர் யூனிஃபார்மிட்டி, ரெண்டும் ஒண்ணுதான் இருக்க முடியும். இந்த நாடு ஒற்றுமையாக இருக்க முடியும், ஒருங்கிணைந்த நாடாக இருக்க முடியும், ஆனால் இந்த நாட்டின் மேல் எல்லாரும் ஒரே மொழியைத்தான் பேச வேண்டும் என்ற திணிப்பு, மொழி திணிப்பு நடக்க முயற்சிப்பார்கள் என்றால் இந்த நாடு ஒரு நாடாக இருக்க முடியாது. இதுதான் உண்மை. செப்பு மொழி 18 உடையாள் எனில் சிந்தனை ஒன்றுடையாள் என்று பாரதி அன்றே சொன்னான். இந்த நாட்டின் பலமே, இந்த நாடு பல்வேறு மொழி இனங்களை கொண்டது, அத்தனை பேரும் ஒன்றிணைந்து 1947 ஆகஸ்ட் 15 இந்தியா என்ற ஒரு நாடு உருவானது என்பதை யாரும் மறந்துவிடக்கூடாது. சங்க காலத்தின் பொழுது தமிழர்கள் வணிகம் செய்தார்கள் என்றுதான் இருக்கிறது. நாம் மட்டும் சொல்லவில்லை, உலகத்தில் சீனர்களுடைய ஆவணங்களிலும் அப்படித்தான் இருக்கிறது, பாரசீகர்களின் ஆவணங்களிலும் அப்படித்தான் இருக்கிறது. எனவே தமிழர்களாகட்டும், வங்கமொழி பேசுவோராகட்டும், பாரசீகம் பேசுவோராகட்டும், கன்னடம் பேசுவோராகட்டும், நாம் அனைவரும் ஒன்றிணைந்து இந்தியா என்ற ஒரு திருநாட்டின் குடிமக்கள் என்ற பெருமையுடன் இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த பெருமையினை குலைக்கும் முயற்சிகள் நடப்பது மிக மிக தவறானது. ரொம்ப குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த கூட்டத்திலே அவங்க பேசும்போது சொல்லியிருக்கிறாங்க, இந்தியில தான் வந்து அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு, குறிப்பா பாத்தீங்கன்னா யோகாக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, அதே சமயம் வட இந்தியர்களுக்கு ஆங்கிலத்தில் பேசுவது, ஆங்கிலத்தில் உரையாடுவது அப்படிங்கிறது கடினமாக இருக்கிறது, அதனால தென்னிந்தியாவிலிருந்து இந்தி தெரியலன்னா உனக்கு இந்தி தெரியலையா அப்படின்னு அவங்க கேட்கறாங்க அப்படிங்கிறாங்க. ஆங்கிலம் அப்படிங்கறது இணைப்பு மொழியா வச்சுக்கிறீங்க, இப்ப ஏதாவது எதிர்ப்பு தலைவர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆங்கிலம் வந்து ஒரு அடிமைப்படுத்தப்பட்ட ஒரு மொழிங்க, அந்த மொழி தெரிஞ்சு வச்சுக்கிறீங்க, ஏன் இந்தியாவில இந்தி தெரிஞ்சு வச்சுக்க மாட்டீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறாங்க. இது போன்ற வினாக்களுக்கு உங்களுடைய பதில் என்னங்க சார்? அதாவது ரஷ்யா வந்து ஒன்றுபட்ட சோவியத் யூனியனா இருந்தபோது அங்க ரஷ்யன் மொழிய வந்து ஆட்சி மொழியா வச்சிருந்தாங்க. ஆனா அந்த ஒன்றுபட்ட சோவியத் யூனியன்ல ரஷ்யன் வந்து தாய்மொழியா இருந்தவங்க 2 விழுக்காடும் 3 விழுக்காடும் தான். அதனால 2 அல்லது 3 விழுக்காடு மக்கள் தொகை வந்து மீதி உள்ள 97-98 விழுக்காடு மக்கள் தொகையை வந்து மிஞ்சிட முடியாது. அப்படிங்கிறனால எல்லாருக்குமே ரஷ்யனை வந்து இதா வந்து இன்னொரு மொழியா வந்து பயில்றதுலயோ அவங்களுக்கு எந்த விதமான கஷ்டமும் இல்லை. அந்த காலத்திலேயே வந்து உஸ்பெகிஸ்தான், கசகஸ்தான், அசர்பைஜான் இது மாதிரி எந்தெந்த நாடுகள்லாம், பெலோரஷ்யா, எல்லா நாடுகள்லையுமே அந்தந்த நாடுகளுடைய மொழியில தான் அவங்களுக்கு போஸ்ட் கிராஜுவேஷன் வரைக்கும் வந்து அந்த மொழியில தான் சொல்லி கொடுத்தாங்க. அதனால யாருக்கும் எந்த விதமான அச்சமும் இல்லாம இருந்தது. ஆனா இங்க உள்ள நிலைமை அது மாதிரி இல்லை. இப்ப 2 மாநிலத்துல யூபியிலையும் பீகார்லயும் வந்து இந்தி வந்து மற்ற மாநிலங்கள் தவிர ராஜஸ்தான்லயும் இருக்கு, இந்தி ஆட்சி மொழியா இருக்கு. பீகார் மக்கள் பேசின மொழி எது? அவங்களுடைய தாய்மொழி வந்து போஜ்போரி. இந்த தாய்மொழிக்கு அங்க என்ன அந்தஸ்து இருக்கிறது? அப்ப மற்றவங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு அச்சம் வரும்ல, இப்ப இந்திய பேசினாலே, இந்திய வந்து நாங்க வந்து ஏத்துக்கிட்டாலே கொஞ்ச நாள்ல எங்க மொழி ஒண்ணும் இல்லாம போயிருவோங்கிற அச்சம் வருமே. இன்னொன்னு சொல்றேன், நம்முடைய பிரதமர் வந்து போற இடத்துல எல்லாம் திருக்குறளை பத்தி சொல்றாரு, ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் தமிழ் தான் இந்திய நாட்டில் உள்ள மொழிகள்லேயே வந்து மிக புராதனமான மொழி அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இது ரொம்ப மகிழ்ச்சிகரமான விஷயம். இதை நம்மளை குஷிப்படுத்துறதுக்காக சொல்லல, இந்த அசோகாஸ் எடிக்ஸ் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க, அசோகருடைய கல்வெட்டுகள், அந்த அசோகருடைய கல்வெட்டு தான் இந்தியாவிலேயே மிக புராதனமான கல்வெட்டுன்னு ஒரு காலத்தில் நம்பப்பட்டது. அந்த கல்வெட்டு வந்து பிராகிருதி அப்படிங்கிற மொழியில் இருந்தது. ஆனால் ஏறக்குறைய 50 ஆண்டுகளுக்கு முன்னால் துவங்கி நடந்த அகழ்வாராய்ச்சிகளில் தமிழுடைய தமிழி அல்லது தமிழ் பிராமி என்று சொல்லப்படுகின்ற தமிழ் எழுத்துக்கள் கிமு 5ஆம் நூற்றாண்டை சேர்ந்தன என்பது அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே பிரதமர் சொல்றது மட்டும் இதா தமிழ் வந்து ஏன்ஷியன்ட் லாங்குவேஜ், மிக புராதனமான மொழி என்றில்லை.
பிரதமர் பிரதான முறை என்பது சரியாக கண்டுபிடித்திருக்கிறார்கள் என்ற காரணத்தின் காரணமாக சொல்லுகின்றார். இவர் 2015 என்னவோ என்று நினைக்கின்றேன் மொரிஷியஸ் சென்றிருந்தார். மொரிஷியஸில் அங்கு இந்தி பேசும் இந்தியை தாய்மொழியாக கொண்டவர்கள் இந்தியையே மறந்து விட்டார்கள். கிரையோல் என்ற அங்க ஒரு மொழியை தான் பேசுகின்றார்கள் என்பதை கண்டு அவர் 100 கோடி ரூபாய் அவர்களுக்கு வந்து இந்திய டெவலப்மெண்ட்டுக்காக முன்னேற்றத்திற்காக என்று அந்த நாட்டில் நன்கொடை அளித்தார் என்று நான் செய்தியை படித்தேன். இது எனக்கு மகிழ்ச்சி அளிக்கும் செய்திதான். இந்தி என்ன வேறு எந்த ஒரு நாட்டிலும் இல்லையே, என்னுடைய நாட்டின் ஒரு மொழிக்கே அவர் வந்து முன்னேற்றத்தை கொடுக்கிறார் என்பதில் எனக்கு மகிழ்ச்சி தான். ஆனால் அப்படி கொடுத்த பிரதமர் ஒரு விஷயத்தை ஏன் மறந்து விட்டார்? பீகாரில் இருந்து இந்தி பேசுவோர் 2வது அலையாகத்தான் மொரிஷியஸுக்கு சென்றார்கள். முதலாவது அலையாக இன்டென்சர்டு லேபர் என்ற கட்டுப்பாட்டின் கீழ் முதலாவது அலையாக சென்றவர்கள் பாண்டிச்சேரியிலிருந்து சென்ற தமிழர்கள். எனவே தமிழும் நம்முடைய மொழிதானே. இந்திக்கு 100 கோடி ரூபாய் கொடுக்கும் நீங்கள் தமிழுக்கும் அதே மாதிரி கொடுத்திருக்க வேண்டுமே. அப்படி கொடுத்தால் தானே நீங்கள் எல்லோரையுமே சமமாக நடத்துகின்றீர்கள் என்று நாங்கள் நம்ப முடியும். உங்களுடைய இந்த மொழிக் கொள்கை இன்றுள்ள மொழிக் கொள்கை என்ன சொல்கிறது? சம்ஸ்கிருதத்தை எல்லா நிலைகளிலும் பல பாடமாக நடத்துவதற்கான எல்லா விதமான ஆதரவும் கொடுக்கப்படும் என்று சொல்கின்றீர்கள். சம்ஸ்கிருதம் இட்ஸ் ஒன் ஆஃப் தி கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் ஆஃப் தி வேர்ல்ட். தமிழை போல அது செம்மொழிதான். பொறியியல், மருத்துவம், எல்லா விதமான துறைகளிலும் சம்ஸ்கிருதத்தில் நூல்கள் இருக்கின்றன. எனவே எம் நாட்டின் ஒரு மொழிக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுப்பதை பற்றி எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. ஆனால் சம்ஸ்கிருதத்தை விட மிக புராதனமான மொழியாக இருக்கின்ற தமிழுக்கு நீங்கள் ஏன் அந்த மரியாதையை கொடுக்கவில்லை? நாம் இருக்கின்ற இந்தியாவில் உள்ள ஒரு மொழி உலகின் ஒரு மூத்த மொழியாக இருக்கின்றது. எனவே இந்த மொழியை நாம் அனைவரும் படிப்பதற்கான வசதிகளை, இந்தியாவில் உள்ள அனைவரும் படிப்பதற்கான வசதிகளை செய்து தர வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு ஏன் ஏற்படவில்லை? இல்ல, அங்கதான் அவங்க அவங்களோட பதில் கேள்வியை முன்வைக்கிறாங்க சார். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்க அப்படின்னா, சமஸ்கிருதம் அப்படிங்கிறது இப்போது பேச்சு வழக்கில், எழுத்து வழக்கில் அதிகமாக பிரயோகப்படுத்தப்படாத ஒரு மொழியாக மாறிவிட்டது, அருகி வருகிறது. ஸோ ரொம்ப ஒரு பேண்டமிக்கான சுச்சுவேஷன்ல ஒரு லாங்குவேஜ் இருக்கும்போது அந்த லாங்குவேஜை கற்றுக் கொடுப்பதற்கான வாய்ப்பு தானே உருவாக்க முடியும். தமிழ் உலக அளவில் பல மக்கள் மத்தியில பேசப்பட்டு கொண்டு தானே இருக்குது. அப்படி ஒரு மறுப்பு வாதம் இருக்கிறாங்க, அதுக்கு உங்களுடைய பதில் என்ன? மறுப்பு வாதம் பேசுறவங்கிட்ட கேட்கிறேன், பேசப்படாத மொழியா போன சம்ஸ்கிருதத்தை 130 கோடி மக்களுக்கு வந்து நீங்க பேச வைக்கிறதுக்கு முயற்சி பண்றீங்களே. இந்தி தமிழ் வந்து இந்திய நாட்டுல வந்து எத்தனை பேரால பேசப்படுது? இந்திய நாட்டுல தமிழ் வந்து 8 கோடி பேரால பேசப்படுது. அப்போ அதுவும் வந்து சில மாநிலங்கள்ல மட்டும்தான். தமிழ்நாட்டுல பெரும்பான்மை இருக்காங்க, பாண்டிச்சேரியில இருக்காங்க. அது தவிர கர்நாடகாலையும் ஆந்திராலையும் கேரளாலையும் குறிப்பிடத்தக்க அளவு 1 விழுக்காடு 2 விழுக்காடு மக்கள் தொகை இருக்கு. மற்ற இடத்துல 0.001% கூட இல்லையே. அப்ப நீங்க அந்த இடத்துலாம் தமிழ் வந்து கொண்டு போக வேண்டாமா? தமிழ் வந்து உலகம் பூரா பரவி இருக்குன்னா எத்தனை பேர் பேசுறாங்க? அதனால இந்திய நாடு என்பது ஒரு பன்முகத்தன்மை கொண்ட ஒருமுகமான ஒரு நாடு. இந்த பன்முகத்தன்மையை எந்த காரணம் கொண்டும் குலைத்து விடக்கூடாது. இப்ப தமிழ் மட்டும் இல்லை, நீங்க செம்மொழியை இன்னும் 4 மொழியும் சேர்த்து சொல்லியிருக்கீங்களே, அந்த 4 செம்மொழிகளுக்கும் நீங்க வந்து ஊக்குவிக்கிறதுக்கு என்ன பண்ணிருக்கீங்க? அப்ப சும்மா செம்மொழின்னு சொல்லி போட்டு ஒரு செம்மொழி ஆராய்ச்சி நிறுவனத்தை கொடுத்துட்டு அதுக்கு இயக்குனர் கொடுக்கறதுக்கே 4 வருஷத்தை கடத்திட்டு இப்படியெல்லாம் கண் முன்னாடி நடந்துகிட்டு இருக்கு. ஆனா சம்ஸ்கிருதத்துக்கு வந்து நீங்க எல்லா ஆதரவும் கொடுக்குறீங்க. சம்ஸ்கிருதத்துக்கான ஆதரவை வந்து இப்ப இதுலயே வந்து தென்னிந்திய இந்தி பிரச்சார சபால இருந்து ரொம்ப அதிகம் பேர் இந்தி படிக்கத்தானே செய்யறோம்னாங்க. நாங்க எந்த மொழியிலேயே எந்த மொழி வெறுக்காத நீங்க, நாங்க எங்க மொழியை மட்டும் புறந்தள்ளும் போது எதுக்கு நாங்க சும்மா இருக்கணும்? கேட்க மாட்டோமா? இல்ல, தமிழ் வந்து திட்டமிட்டு புறந்தள்ளறாங்கன்னு சொல்றீங்களா? தமிழ் திட்டமிட்டு ஒதுக்குறாங்களா? அதாவது தமிழ் மட்டும் இல்லை, மாநில மொழிகள் எல்லாமே வந்து திட்டமிட்டு ஒதுக்கப்படுகின்றன என்பதுதான் உண்மை. நம்ம கோச்சல் போடுறோம், ஏன்னா அதுக்கு நமக்கு வந்து ஒரு காலத்துல வந்து பஞ்சபூதங்களால் தான் உலகம் ஆனதுன்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இருந்தது. கிரேக்க தத்துவத்தில எல்லாம் அதை சொல்லுவாங்க. பஞ்சபூதங்கிறது நிலம், தீ, இந்த மாதிரி இந்த அஞ்சும். அந்த காலத்துல தொல்காப்பியர் வந்து கிரேக்கத்துல சொன்னாங்க, கிரேக்கத்துல சொன்னாங்கன்னு உலகத்துல சொல்றாங்க. ஏன்னா உலகத்துக்கு தெரியுது கிரேக்கத்துல சொன்னாங்க. ஆனா தொல்காப்பியர் நிலம், தீ, நீர், வழி, விசும்போடைந்தும் கலந்த மயக்கம் உலக மாதலின் அப்படின்னு அன்னியாரம் சொன்னாரு 2200 வருஷத்துக்கு முன்னாடி. அப்ப அப்படிப்பட்ட மெய்யறிவோட பட்டறிவுடையவர்களாக திகழ்ந்த ஒரு சமுதாயத்தை உருவாக்கிய, அந்த சமுதாயத்தால் பேசப்பட்ட ஒரு மொழியை இன்று பேசும் எங்களுக்கு பெருமை இருக்காதா? நாங்கள் இன்னொரு மொழியை சிறுமை என்று சொல்லவில்லையே, எங்கள் மொழியை பெருமை என்று சொல்கின்றோம். அதில் என்ன தவறு இருக்கிறது? அந்த பெருமை எங்களுக்கு மட்டும் உரித்தானது இல்லையே, இந்திய நாட்டிற்கே உரித்தானது. நாங்கள் இந்த நாட்டின் ஓர் அங்கம். அப்படி இருக்கும் பொழுது இந்த நாட்டின் ஒரு கலாச்சார பெருமையினை இந்த நாட்டின் எல்லா மூலை முடுக்குகளிலும் எடுத்துச் செல்ல வேண்டிய கடமை மைய அரசுக்கு இருக்கின்றது. அந்த கடமையில் ஏன் தவறுகின்றார்கள்? தவறினால் கேள்வி கேட்க மாட்டோமா?
ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி முன் வச்சிருக்கீங்க சார். சார் அதே மாதிரி நீங்க பேசும்போது சொல்லியிருந்தீங்க, போஜ்புரி ராஜஸ்தானி போன்ற மொழிகளை எல்லாம் இந்தி மொழி சென்று ஆக்கிரமித்து விட்டது, அதே போன்ற நிலைமை தமிழகத்துக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னீங்க. ஆனா அதை மறுக்கக்கூடியவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, போஜ்புரி போன்ற மொழிகள்ல நல்ல இலக்கிய வளம், நல்ல இலக்கண நெறிகள் போன்றவெல்லாம் வகுக்கப்படாமல் இருந்திருக்கலாம், அது தொடர்ந்து பயன்படுத்தப்படாதன் காரணமாகத்தான் இந்தி போன்ற மொழிகள் ஆதிக்கம் செலுத்த துவங்கிடுச்சு, அதுக்கு இந்தி ஒரு மொழி மட்டுமே காரணம் அல்ல அப்படிங்கிறாங்க. உங்களுடைய கருத்து என்ன சார் இதுல? எதுக்காக வேண்டி ஒரு மொழியை படிக்கிறோம்? ஒரு மொழியை படிக்கிறதுனா, லாங்குவேஜ் இஸ் எசென்ஷியலி எ மீன்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன், மற்றொருவருடன் தொடர்பு ஏற்படுத்திக் கொள்வதற்காக படிப்பது தான் ஒரு மொழி. சரி, எதற்காக தொடர்பு ஏற்படுத்திக் கொள்கிறோம்? இரண்டு காரணங்கள் இருந்தால், பற்று பாசம் என்பவைகள் அந்த மொழியின் மூலமாக தொடர்பின் மூலமாக வெளிப்படுத்தப்படுகின்றன என்பதும், வாழ்விற்கான ஆதாரத்திற்கு அந்த மொழி நமக்கு உதவ வேண்டும் என்பதற்கும். இன்று வாழ்விற்கான ஆதாரம் தமிழர்களுக்கு எந்த மொழியை, தன் தாய்மொழியை தவிர இன்னொரு மொழி எந்த மொழியை படிப்பதன் மூலம் அதிகமாக உருவாகின்றது? ஆங்கிலத்தை படிப்பதன் மூலமா, இந்தியை படிப்பதன் மூலமா? ஆங்கிலத்தை படிப்பதன் மூலம் இன்று உலகெங்கிலும் தமிழர்கள் வியாபித்திருக்கின்றார்கள். பல பல மிகப்பெரிய சீனியர் பொசிஷன் என்று சொல்வார்கள், முதிர்ந்த பதவிகளில் வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். நான் ஃபெட்னா அழைப்பின் பேரில் அமெரிக்காவிற்கு 3 தரம் 4 தரம் சென்றிருக்கின்றேன். அங்குள்ள தமிழர்களை பார்த்திருக்கின்றேன், தெலுங்கர்களை பார்த்திருக்கின்றேன். அவர்கள் எல்லாம் எப்படிப்பட்ட உன்னதமான நிலையில் அங்கு இருக்கின்றார்கள் என்பதை பார்த்திருக்கின்றேன். நான் சிவகாசியிலிருந்து வந்தேன். சிவகாசியில் உள்ள பல இளைஞர்களுக்கு இந்தி தேவைப்படுகின்றது. ஏனென்றால் அவர்களுடைய வணிகம், பட்டாசு, தீப்பெட்டி தொழிற்சாலை மற்றும் கேலண்டர்கள், இவைகள் எல்லாம் பெரும்பாலும் இந்திய நாட்டிற்குள் அடங்கி விடுகின்றன. எனவே அவர்கள் இந்தி கற்கின்றார்கள். மாலை வகுப்புகள் நடத்தி எங்களுடைய ஊரில் இந்தி சொல்லிக் கொடுக்கப்படுகின்றது. எனவே தங்களுக்கு தேவையானதை அவரவர் படித்துக் கொள்ளட்டும், தேவையில்லாததை எதற்காக திணிக்க வேண்டும்? ஆங்கிலம் இன்று உலகெங்கிலும் மிகப்பெரிய வாய்ப்புகளை கொடுக்கின்றது என்பதனால் தங்கள் குழந்தைகளை படிக்க வைப்பவர்கள் பெரும் வாய்ப்புகள் தங்கள் குழந்தைகளுக்கு கிடைக்க வேண்டும் என்று விளைகின்றார்கள். இதில் என்ன தவறு இருக்கின்றது? இந்தி எதற்காக நீங்கள் கட்டாயமாக படிக்கணும்? யாருக்கெல்லாம் இந்தி தேவைப்படுகிறதோ அவர்கள் எல்லாம் இந்தி தமிழ்நாட்டில் படித்துக் கொண்டுதான் இருக்கின்றார்கள். அந்த படிப்பிற்கு யாருமே தடை விதிக்கவில்லை. இங்கதாங்க இப்ப உதாரணத்துக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த புதிய தேசிய கல்விக் கொள்கை கூட ஒரு மிக முக்கியமான ஒரு பேசுபொருளாக இந்த மூன்றாவது மொழி இந்தி மொழி அப்படிங்கிற திணிப்புக்கு வழிவகுக்கும் அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து எதிர்ப்புகள் வலிமையா இருந்தது தமிழகத்துல. அதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ஆப்ஷனா தான் நாங்க கொடுக்குறோம், நீங்க படிக்கலாம் அல்லது வேறு மொழிகளும் நீங்க படிக்கலாம், பிரெஞ்சு படிக்கலாம், ஜெர்மன் படிக்கலாம், எவ்வளவு மொழிகள் இருக்கு, அதையே நீங்க திணிப்பா பாக்குறீங்கன்றாங்க. அதுல ஆனா மறைமுகமாக இந்தி திணிப்புக்கு தான் வழிவகுக்கும் அப்படிங்கிறாங்க. உங்களுடைய கருத்து என்ன சார் இதுல? இல்ல, அது எப்படி இருக்குன்னா, அவங்க என்ன சொல்றாங்க, இந்திய மொழிகள் ரெண்டை படிச்சுக்கணும், அதுக்கப்புறம் இன்னொரு இந்திய இல்லாத, இந்தியாவில் இல்லாத இன்னொரு அயல்நாட்டு மொழி ஒன்று படிச்சுக்கலாம் அப்படிங்கிறத அதனுடைய சாராம்சம். இப்ப இதுல வந்து இந்த மும்மொழி கொள்கையை நம்ம ஏத்துக்கிட்டோம்னா, இப்ப தமிழ்நாட்டுல வந்து அரசு மொழியா ஆட்சி மொழியா தமிழ் இருக்கு இந்த மாநிலத்தில். அதனால தமிழை வந்து எல்லா பள்ளிக்கூடத்திலையும் வந்து முதல் மொழியா கட்டாயமா படிக்கணும். அடுத்து ரெண்டாவது மொழிங்கிறது, தமிழ்நாட்டுல தெலுங்கர்கள் நிறைய பேர் இருக்காங்க, மலையாளிகள் இருக்காங்க, கன்னடியர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து வங்காளிகள் இருக்காங்க. பெரிய பெரிய காளி கோயில, நான் வங்க மாநிலத்துல வந்து 35 வருஷம் வேலை பார்த்தேன், இங்க உள்ள காளி கோயில்லாம் பார்த்துருக்கேன் சென்னையில. அப்ப ரெண்டாவது மொழியா வந்து அவங்கவுங்களுடைய தாய்மொழியை படிக்கிறதுக்கு வசதி பண்ணி கொடுத்து அதுல ஒரு நேர்மை இருக்கும். இப்ப இந்த கொள்கை இருக்கு, இந்த நியூ லாங்குவேஜ் பாலிசி இருக்கு, இதுல வந்து அப்படி மற்ற மொழிகளெல்லாம் படிப்பதற்கு வசதி பண்ணி கொடுப்பதற்கான ஏதாவது திட்ட வரையறை இருக்கின்றதா? இல்லை. அதனால அவங்க என்ன சொல்ல வருவாங்கன்னா, அடுத்து உங்களுடைய இதுல ஸ்டேட் லாங்குவேஜை படிச்சிட்டீங்க, அடுத்தது வந்து இன்னொரு மொழின்னா, இப்ப இந்தி தான் எங்ககிட்ட இது இருக்கு, வசதி இருக்கு, நாங்க பணம் கொடுக்குறோம், சம்ஸ்கிருதம் தான் பணம் கொடுக்குறோம், அதனால இந்தியாவில சம்ஸ்கிருதம் படி. எங்களால இது எப்படி பாசிபிளா இருக்க முடியும்? ஒரு 300 லாங்குவேஜ், ஒரு 30 லாங்குவேஜ், 50 லாங்குவேஜுக்கு வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து டீச்சர் கொடுத்து அதுக்கெல்லாம் எங்களால எப்படி இது பண்ண முடியும் சொல்லி சொல்ல போறாங்க? ஏன்னா இன்னைக்கு அப்படி ஆயத்தமா இல்லை. நான் கேட்கிறேன், எந்த ஒரு பெரிய திட்டத்தையும் கொண்டு வரும்போது பைலட் ப்ராஜெக்ட்னு சொல்லி 50 வருஷமா கவர்மெண்ட்ல வந்து அந்த முறை இருந்தது. ஒரு சிறிய இடத்துல அதை நடைமுறைப்படுத்துவாங்க, நடைமுறைப்படுத்தி அதனுடைய வெற்றி தோல்விகளை கண்டு அதன் பின்னால் வெற்றியை ஊக்குவித்து தோல்விகளுக்கான காரணங்களை கண்டறிந்து தோல்விகளை களைந்து நாடு முழுவதும் அது விரிவுபடுத்தப்படும். ட்ரைனிங் அண்ட் விசிட் அப்படின்னு சொன்னதுதான் பின்னாடி ஃபுட் ஃபார் ஒர்க் அப்படின்னு சொல்லி வந்தது. அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் கொஞ்சமா மாத்தி இன்னைக்கு வந்து மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் இன்னைக்கு வந்திருக்கேன். இது 30 வருஷமா பலவிதமான பெயர்கள்ல பலவிதமான இடத்துல மகாராஷ்டிரத்துல துவங்கினது இன்னைக்கு இந்தியா பூரா இருக்கு. ஏன் இப்ப நீங்க இவ்வளவு சொல்றீங்களே, வேற ஒண்ணுமே வேண்டாம், நீங்க யூபிலையும் கர்நாடகாலையும் இதை அமல்படுத்துங்களே இந்த மூணு மொழிய. இந்திய தவிர முதல்ல மும்மொழி கொள்கைன்னு சொல்லி கொண்டு வந்தாங்களே, அந்நேரம் உண்மையில என்ன நடந்தது? இங்க பஞ்சாப் ஒண்ணு மட்டும்தான், வட மாநிலங்கள்ல பஞ்சாப் ஒண்ணு மட்டும்தான்
தங்களுடைய மொழியையும் ஆங்கிலத்தையும் தவிர அவங்க வந்து இதை கொண்டு வந்தாங்க, தமிழை வந்து சொல்லிக் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணாங்க. யூபியில என்ன பண்ணாங்க, சவுத் இந்தியன் லாங்குவேஜ் ஒன்று படிக்கணும்னு சொன்னாங்களே, அவங்க சவுத் இந்தியன் லாங்குவேஜ் தென்னிந்திய மொழி எதையுமே சொல்லிக் கொடுக்கலங்கிறது மட்டும் இல்லை, அவங்க ஆங்கிலத்தையும் கொடுக்கல. மும்மொழி கொள்கைன்னு சொன்னாங்க, அங்க ஒரு மொழி கொள்கை இருந்தது. இன்னைக்கு நீங்க சொல்றீங்கல்ல, இந்தி தாய்மொழியா உள்ளவங்களுக்கு ஆங்கிலத்தை புரியறதுல வந்து சிரமம் இருக்குன்னு, அந்த சிரமத்தை உருவாக்குனது யாரு, நீங்க சொல்லிக் கொடுக்க மாட்டீங்க. இப்ப நீங்க ஒண்ணு சொல்லிக் கொடுக்க முடியலங்கிறதுக்கா நாங்க கஷ்டப்படணுமா, இது எந்த விதத்துல நியாயம்? அதுக்கு என்ன சார் காரணமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்ப உதாரணத்திற்கு வட இந்திய மக்களோ அல்லது வட இந்திய பகுதிகளிலயோ ஆங்கிலத்துக்கு அவங்க ஏன் முக்கியத்துவம் கொடுக்கல நீங்க நினைக்கிறீங்க? அதாவது அவங்க வந்து இந்த லேண்ட் லாக்டு போர்ஷன்ஸ் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க, கடல் சார்ந்த இடங்கள், அது இயற்கையாகவே மக்கள் வந்து கடல் சார்ந்த இடத்துல இருந்தவங்க கடலை மீறி பயணம் பண்ணாங்க. ஆனா இந்த லேண்ட் லாக்டா இருந்தது அந்த இடத்துல இருந்தவங்க வந்து அதிகமா வந்து பிரயாணம் பண்ணல. நீங்க வரலாற்று பாத்தீங்கன்னா தெரியும், அப்ப அதிகமா பிரயாணம் பண்ணதவங்க தங்களுடைய நிலப்பகுதி பரப்புக்குள்ளேயே போய்கிட்டு இருந்தவங்களுக்குன்னு வசதியா ஏற்கனவே ஒரு மொழி புரியற ஒரு மொழியா இருந்தது. அந்த மொழியை மட்டும் பேசும்போது இன்னும் இன்னும் சொல்ல போனா இப்ப ஹிந்தி மட்டுமே தெரிஞ்சவங்க வந்து மைய அரசுல வந்து வேலை பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு எந்த விதமான சிரமமே இல்லை. ஒரு குறிப்பிட்ட லெவல் வரைக்கும் ஒருத்தர் வந்து ஒரு பியூனாவோ ஒரு அலுவல உதவியாளராகவோ சேர்ந்தாருன்னா கடைசியில டெப்டி செக்ரட்டரியா வந்து ரிட்டையர் ஆகிற நிலைமை வரைக்கும் வந்தாருன்னா அவருக்கு வந்து ஆங்கிலம் பெருசா தெரியலங்கிறது அவருக்கு ஒரு குறைபாடே கிடையாது. அப்போ அவங்களுக்கு வந்து அது வந்து வசதியா இருந்தது, நமக்கு வந்து அது வந்து வசதியா இல்லை. நம்ம அங்க போகும் பொழுது இப்ப நாங்களாம் ஐஏஎஸ்ல படிச்சு பாஸ் பண்ணிட்டு போகும்போது நிச்சயமா ஹிந்தி வந்து படிக்கணும், அந்த இந்தி உள்ளவங்களுக்கு வந்து அது வந்து சிரமம் இல்லை. நாங்கள் எழுதும் போது எல்லாமே வந்து ஆங்கில மொழியில மட்டும்தான் தேர்வு இருந்தது, எல்லாருக்குமே ஆங்கிலம் தெரியும், ஆனா இந்தி எல்லாருக்கும் தெரியாது. இந்தி பேசுறவங்களுக்கு நேரம் ஆங்கிலம் தெரியும். இந்த பெரிய பெரிய ஸ்கூல்ல பாட்னால பப்ளிக் ஸ்கூல்ல யூபியில அகலாபாத் எல்லாம் பப்ளிக் ஸ்கூல்ல படிச்சுட்டு வந்த பையங்க. அடுத்து இன்னொன்னு என்னன்னா இவங்களை பெரும்பான்மையாக வந்து டெல்லியில ஜேஎன்யூ செயின்ட் ஸ்டீஃபன்ஸ் எல்லாம் படிச்சுட்டு வந்த பையங்க தான் அந்த காலத்துல ரொம்ப ஐஏஎஸ் வந்து வந்தாங்க. அப்ப ஆங்கிலம் நல்லா தெரிஞ்சவங்களா இருந்தாங்க, ஏற்கனவே அவங்களுக்கு இந்தி தெரியும். எங்களுக்கு இந்தி வந்து புதுசா படிக்க வேண்டியிருந்தது, அதை நான் பெரிய சிரமமா நினைச்சது இல்லை. ஏன்னா இன்னொரு இடத்துல இந்தி பேசுற ஒரு இடத்துல போகும்போது, ஏன்னா ஐஏஎஸ் உடைய அடிப்படை என்ன, நீங்க வந்து அதிகாரிகள் மட்டத்துல மட்டும் பேசுறது ஐஏஎஸ் இல்ல, அடிமட்டத்து வரைக்கும் பேச தெரியும். அப்ப அதை படிக்கிறதுல வந்து இப்ப நான் வந்து பெங்காலியில வந்து இதுல ஆல் இண்டியா ரேடியோ வந்து சில சமயங்கள உரையாற்றிட்டு வெளியில வரும்போது அவர் பேரை கேட்டுட்டு சொல்லுவாரு, என்ன இந்த பேரு உங்க அப்பா ஏன் வச்சாரு பேனர்ஜி எல்லாம் என்னைய ஒரு பெங்காலி நினைச்சுக்கிட்டு, அந்த அளவுக்கு பெங்காலி பேச தெரியும். அப்ப அதை படிக்க நாங்க அதை படிக்கல சிரமம் பண்ணல. என்னுடைய கேள்வி எல்லாம் என்னன்னா தேவையில்லாதவங்களுக்கு எது நீங்க அதை திணிக்கிறீங்க? இப்ப எனக்கு வந்து ஐஏஎஸ்ல ஜாயின் பண்ணி நான் ஹிந்தி படிக்கணும்னு சொல்லி நிலைமை தான் நான் படிச்சுக்கிறேன். தேவை எதுவுமே இல்லாத மட்டும் நீ இதை படிச்சுதான் தீரணும்னு கட்டாயப்படுத்துறதோ, முதல்ல நல்லா நியூ எஜுகேஷன் பாலிசி வந்து ஹிந்தி படிக்கணும்னு தான் கொண்டு வந்தாங்க. அந்த டிராப்ட் பாலிசிலேயே உள்ள எதிர்ப்பை பார்த்தோன்னா பின் வாங்கிட்டு பின் வாங்குற மாதிரி காமிச்சுட்டு மூணு மொழி படிக்கணும், அதுல மூணுல ரெண்டு வந்து இந்திய மொழியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ரெண்டு இந்திய மொழியில ஒண்ணு கண்டிப்பா இந்தி அல்லது சம்ஸ்கிருதமா தான் இருக்க முடியும் அப்படிங்கிற சூழ்நிலையை உருவாக்குனாங்கன்னா கேன் வி நாட் சீ த்ரூ திஸ் கேம்? இப்போ அரசனுடைய கொள்கைகள் அரசனுடைய சித்தாந்தங்கள் போன்றவையெல்லாம் வந்து ஒரு வகையில வெளிப்படையாக இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநில மொழிகளையும் மீறி ஒரு இந்திய மட்டுமே திணிக்கணும், அல்லது நீங்க சொல்றது இப்ப சமஸ்கிருத திணிப்பாக மட்டுமே அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னா மாநிலங்களுக்கு உரிமை அப்படிங்கிறதே இல்லையா? மாநிலங்கள் எப்படி இதை மறுதளித்து மாநில மொழிகளை ஊக்குவிக்க முடியும் நீங்க நினைக்கிறீங்க ஒரு ஆட்சியாளர் பார்வையில? மாநில மொழியில ஊக்குவிக்கணும்னு சொல்லி பார்த்தா தமிழக அரசு மாதிரி ஒரு மோசமான அரசு நம்ம பார்க்கவே முடியாது. இங்க வந்து தமிழ் மொழி வந்து பயிற்று மொழியா இருக்கணும்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் இவங்க செய்யவே இல்லை. ஆங்கில மொழி பயிற்று மொழியாகி கல்விக்கூடங்கள் வந்தது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் உள்ள நிலைமை என்னன்னா இங்கிலீஷ் ஃபர்ஸ்ட் லாங்குவேஜா படிச்சுட்டு செகண்ட் லாங்குவேஜா பிரெஞ்சு அல்லது ஏதாவது ஒரு மொழியை படிச்சுட்டு நான் வந்து 1வது வகுப்புல இருந்து 12வது வகுப்பு வரைக்கும் தமிழே படிக்காம அதுக்கப்புறம் நான் வேலைக்கு போயிடலாம். தங்களையே வந்து ஆத்ம பரிசோதனை பண்ணிக்கணும் இவங்க பண்றது சரிதானா அப்படின்னு. நாங்கள்லாம் இருக்கும் பொழுது சென்ட் மேரிஸ் ஹைஸ்கூல் திண்டுக்கல் ஒரு ஸ்கூல்ல வந்து நான் படிச்சு நான் தமிழ் மீடியத்துல தான் ஜாயின் பண்ணேன் அங்க போய். ஆனா என்னாச்சு, இங்கிலீஷ் மீடியத்துக்கு வந்து ரொம்ப கம்மியான மாணவர்கள் இருந்ததுனால ஒரே ஒரு செக்ஷன் மட்டும் இங்கிலீஷ் மீடியம் இருந்தது. அப்ப மாணவர்கள் கம்மியா இருந்தா அந்த செக்ஷனே வேணாம்னு சொல்லிடுவாங்கன்னு சொல்லி ஹெட் மாஸ்டர் வந்து மத்த செக்ஷன்ல எல்லாம் இருந்து ஓரளவு நல்லா படிச்ச பையங்களை எல்லாம் இங்க கொண்டு வந்தாரு. அப்படித்தான் நான் வந்து இங்கிலீஷ் மீடியத்துக்கு போனேன். ஆனா என்னுடைய இதுல கல்வி தேர்வுல வந்து செகண்டரி ஸ்கூல் லீவிங் சர்டிபிகேட்ல வந்து நான் ரொம்ப அதிகமான மதிப்பெண் எடுத்து தமிழ் தான் எடுத்தேன், 80% தமிழ்ல. இது ஆங்கிலத்துல வந்து நான் வந்து 77% தான் எடுத்திருந்தேன், மேத்ஸ்ல வந்து 79% தான் எடுத்திருந்தேன். இப்ப என் கூட படிச்சவங்க பல பேரு நான் வந்து பாத்திருக்கேன், அந்த அந்த நேரத்துல படிச்ச பல பேர் பாத்திருக்கேன் நானு, அவங்க தமிழ் மீடியத்துல படிச்சவங்க.
தமிழ் மீடியத்தில் படிச்சதுனால எந்த விதத்திலுமே அவங்க குறைஞ்சு போயிடல. என்னோட ஒரு கேள்வி இருக்கு சார், அப்ப நீங்க ஆங்கில வழியில படிப்பதையே தவறு அப்படின்னு சொல்றீங்களா? அது படிக்க வேணாம்னு சொல்றீங்க? ஆமா, ஆங்கிலம் ஒரு மொழியாக மட்டும்தான், ஆங்கிலம் ஒரு மொழியாக மட்டும்தான் மிக சிறந்த முறையில் பயிற்றுவிக்கப்பட வேண்டும். ஆனா இன்னைக்கு சயின்ஸ்னு போகும்போது நம்மளா சில சிக்கல்களை வந்து உருவாக்கி இருக்கோம், அதுதான் காரணம். அதாவது நம்முடைய சிக்கல்கள் என்னன்னா, வேற்றுமொழி சொற்கள் வந்து கலை சொற்கள் வந்து தமிழ்ல தமிழுக்கு வர வேண்டியதுங்கிறது தவிர்க்க முடியாதது. ஏன்னா இதுக்கு வந்து ஜீரோ கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இந்தியாவில ஒரு கண்டுபிடிப்பு கூட இல்லை, அது தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியாலேயே கண்டுபிடிப்பு இன்வென்ஷன் அப்படிங்கிறது ஜீரோக்கு அப்புறம் கிடையவே கிடையாது. எல்லா கண்டுபிடிப்பும் வந்து ஒரு அரேபியர்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க, இந்தியர்கள் செஞ்சிருந்தாங்க, பாரசீகர்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்கிறது 2500 வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் வந்து ரெனைசன்ஸ் பீரியட் ஆரம்பிச்ச உடனே இதெல்லாம் ஐரோப்பிய நாடுகள் பல காரணங்கள்னால பிற நாடுகளுக்கு சென்று அந்த நாடுகளின் வளங்களை கொள்ளையடித்ததன் காரணமாக, வளங்களை சேர்த்ததன் காரணமாக அங்கு மிக இயற்கையாக மக்கள் மத்தியில் அறிவியல் கண்டுபிடிப்புகளில் ஆர்வம் ஏற்பட்டது. அதன் காரணமாக அறிவியல் கண்டுபிடிப்புகள் அங்குதான் நடந்தன. அந்த மொழிகளும் அந்நேரத்தில் வளர்ச்சி பெறவில்லை என்பதனால் பெரும்பாலான அறிவியல் கண்டுபிடிப்புகளுக்கு கிரேக்கம் அல்லது லத்தீன் என்ற மொழிகளில் இருந்துதான் அவர்கள் சொற்களை தேர்ந்தெடுத்துக் கொண்டார்கள். அப்ப அப்படிப்பட்ட சொற்கள் வந்து தமிழுக்கு வரும்போது எப்படி கொண்டு வரணும் அப்படிங்கிறதுல இன்னைக்கு வரைக்கும் தமிழ்ல வந்து ஒரு ஒற்றுமை இல்லை. ஒரு சின்ன உதாரணம் கொடுக்குறேன், ஆக்சிஜன் அப்படிங்கிறதுக்கு உயிர் வழி அல்லது பிராணவாயு இப்படிலாம் பேர் வைக்கிறாங்க. இப்போ உயிர் வழின்னு படிச்ச ஒரு பையன் எம்எஸ்சி வரைக்கும் உயிர் வழின்னு படிச்சுட்டு அவன் பிஎஸ்டி பண்றதுக்கு வந்து ஐரோப்பாவுக்கு போறான், ஸ்காலர்ஷிப் வாங்கி ஐரோப்பாவுக்கு போறான்னு வைங்க, அங்க அவன் ரெண்டு விதமான படிப்பை புதுசா படிக்க வேண்டியிருக்கு. அதாவது உயிர் வழிங்கிறது ஆக்சிஜன் அப்படிங்கிற அந்த டிரான்ஸ்லேஷன் அவன் புதுசா வந்து கம்ப்ளீட்டா, நான் ஒரு வார்த்தையை சொன்னேன், ஒரு சொல் சொன்னேன், இது மாதிரி ஆயிரக்கணக்கான சொற்கள் இருக்கு, அவன் படிக்க வேண்டியிருக்கு. அதுக்கப்புறம் அந்த சப்ஜெக்டையும் அவன் ஆங்கிலத்துல படிக்க வேண்டியிருக்கு. அப்ப இவனுக்கு ரெண்டு விதமான சிரமம் இருக்கு. இப்போ தொல்காப்பியர் காலத்துல இதுக்கு ஒரு விதி வந்து வச்சிருந்தார். தொல்காப்பியர் என்ன சொன்னாரு, சொற்கள் சிதையலாம், வெளியிலிருந்து வர்ற மொழியுடைய சொற்கள் சிதையலாம், தமிழ் இலக்கணம் சிதையக்கூடாது. அப்படின்னா ராமன்கிறது இராமன் அப்படின்னு அதனாலதான் ஆச்சு, லக்ஷ்மணன் அப்படிங்கிறது இலக்குவன் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. அப்ப லக்ஷ்மணனுக்கும் இலக்குவனுக்கும் பெரிய வேறுபாடு இல்லை, காது ரெண்டையுமே வாங்கும் போது லக்ஷ்மணன் இலக்குவன், அப்ப இலக்குவன் இங்க சொல்றது அங்க லக்ஷ்மன் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி நம்மளால புரிஞ்சுக்க முடியும். இந்த விதிமுறையை நம்ம வந்து இங்க வந்து அமல்படுத்தியிருந்தோம்னா ஆக்சிஜனை வந்து ஆக்சிசன் அப்படின்னு சொல்லியிருப்போம், ஏன்னா ஜா வந்து தமிழ் எழுத்து கிடையாது, ஆக்சிஜன் சொல்லியிருப்போம். இப்படி சொல்லியிருந்தோம்னா நமக்கு வந்து இந்த சொற்கள் வந்து ஆங்கிலத்தை முறையான மொழியில் பயிற்றுவித்து கலை சொற்கள் எல்லாம் தொல்காப்பியர் சொன்ன விதிமுறைகளின்படி நாம் தமிழ் படுத்தி இருந்தோம் என்றால் நாம் நிச்சயமாக தமிழ் வைத்து தமிழ் பயிற்று மொழியில் முதுகலை படிப்பு வரை நிச்சயமாக கொண்டு செல்ல முடியும். ஆனால் இதில் அரசு இன்னும் கவனம் செலுத்தவில்லை. என்ன ஒரு சின்ன கேள்வி இருக்கு அப்படின்னா, இப்போ குறுக்கிட்டு மன்னிக்கணும், இப்ப பொறியியலா இருக்கட்டும், மருத்துவத்துறையா இருக்கட்டும், எல்லா துறைகளா இருக்கட்டுமே, ஆங்கிலத்துல நீங்க தேடினீங்கன்னா ஒரு ரெஃபரன்ஸ் புக்கு உடனடியா கிடைச்சிருது, ஆனா தமிழ்ல கிடைக்குமா? தமிழ் அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அதை உருவாக்குவதற்கு இத்தனை ஆண்டு கால அரசு தவறு விட்டது நீங்க நினைக்கிறீங்களா? ஆமா, மனவே முஸ்தபான்னு சொல்லி ஒரு பெரிய தமிழறிஞர் இருந்தாரு, அவருடைய பையன் செம்மலும் வந்து இன்னைக்கு ரொம்ப தமிழ் சேவையெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. மனவை முஸ்தபாவை வச்சு இந்த கலை சொற்களை பற்றி பெரிய அகராதி ஒன்று வந்து அந்த காலத்துல வந்து தயார் பண்ணாங்க. அந்த அகராதி வந்து என்ன பண்ணாங்க, அவர் எவ்வளவு சிரமப்பட்டாரு அதை கொண்டு வரணும்னு அவரோட அந்த நாளில் இருந்த தமிழக முதலமைச்சர் இருந்த திரு கருணாநிதி அவர்கள் பண்ணாங்க. ஆனா அதுக்கப்புறம் வந்து ஃபாலோ அப் அப்படிங்கிறது இல்லை. அதாவது நீங்க வந்து அரசுங்கிறது வந்து அரசியல்வாதிகள் மட்டும் இல்லை, அரசுங்கிறது அதிகாரிகளும் சேர்ந்தது. அந்த காலத்துல இன்னைக்கு உள்ள நமக்கு உள்ள ஒரு துரதிருஷ்டம் என்னன்னா, அந்த காலத்துல வந்து திரு கருணாநிதி அவர்கள், திரு எம்ஜிஆர் அவர்கள் இவங்கெல்லாம் வந்து ஆட்சியாளர்களாக இருந்த பொழுது அரசு அரசியல்வாதிகள் தமிழ்படுத்துவதில் சொன்ன ஆர்வம் காட்டிய ஆர்வத்தை கீழே உள்ளவர்கள் காட்டவில்லை, அதிகாரிகள் காட்டவில்லை. இன்னைக்கு உள்ள நிலைமை என்னன்னா, இறையன்பு, உதயச்சந்திரன் இது மாதிரி ஆர்வமிக்க அதிகாரிகள் இருக்கின்ற நேரத்தில் அரசியல்வாதிகள் அந்த ஆர்வத்திற்கேற்ற தீனி போட மாட்டேன் இருக்கிறார்கள். இதுதான் தமிழகத்தில் துர்பாக்கியமான நிலைமை. ரொம்ப முக்கியமான ஒரு கேள்விகளுக்கு ரொம்ப வெளிப்படையாக உங்களுடைய பதில்கள் சொல்லியிருக்கிறீங்க. மிக முக்கியமா நிர்வாக ரீதியாக அரசு ரீதியாக என்ன மாதிரியான செயல்பாடுகள் எல்லாம் அரசு மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. மத்திய அரசு செயல்பாடுகளும் இந்தி திணிப்பிற்காக வழிவகுக்கக்கூடிய ஒரு பாதையாக தான் இருக்கு அப்படிங்கிறத உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணியிருக்கீங்க. இந்த இக்கட்டான நேரத்தில் கூட எங்களோட வந்து உங்களுடைய வருகையினை இணையத்தின் வாயிலாக பதிவு செய்த மிக்க மிக்க நன்றி திரு பாச்சன் ஐயா. வணக்கம், வணக்கம். நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு கொடி பறக்க நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு ஆளுமோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள், இது உங்கள் ஆதன் தமிழ்.